குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் அஞ்சாவது பார்ட் இன்னைக்கு பார்க்குறோம். இதுவரைக்கும் என்ன பார்த்தோம், ஒரு கிளான்ஸ் விட்டு கொடுங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நோஸ்லேருந்து லங்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஆர்கன்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஒவ்வொரு ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது வரைக்கும் நாம் என்ன செஞ்சோம், டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்த டாபிக் மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஒரு ஆள் எப்படி சுவாசிக்கிறாங்க, ஒரு ஆளோட நோஸுக்குள்ளே ஒரு ஏர் எப்படி வெளியே போகுது, கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் பார்த்தோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படி உள் பக்கம் நம்ம பாடிக்குள்ளே எப்படி சுவாசம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஐ மீன் லங்ஸுக்குள்ளே இருந்து செல்லுக்கு வந்து எப்படி ஆக்சிஜன் போகுது, செல்லுலேருந்து லங்ஸுக்கு எப்படி கார்பன் டை ஆக்சைடு போகுது, எல்லாத்தையுமே என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன், நாம் எப்படி சுவாசிக்கிறோம், நம் பாடிக்குள்ளே எப்படி வந்து கேஸஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ஆக்சிஜன் எப்படி எடுத்து கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் ரெஸ்பிரேஷன். நம்ம உடம்பில் ரெஸ்பிரேஷன் எப்படி ஒழுங்குபடுத்தப்படுகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆளோட ஹார்ட் பீட் எவ்வளவு அப்படின்னா டக்குன்னு எல்லாரும் சொல்லுவோம், 72 beats per minute. ஒரு ஆளோட ப்ரெஷர் எவ்வளவு, 120/80 mmHg அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட் பீட்டு 72 எப்படி மெயின்டைன் ஆகுது, கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது, அப்படி கரெக்ட் அந்த 72 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிறதுக்கு பேர் தான் ரெகுலேஷன். அப்படி இருந்தால் தான் ஒரு ஆளோட உடம்பில் இந்த ரெகுலேஷன் இருந்தால் தான் அந்த ஆளுக்கு எந்த டிசீஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். எப்போ ஒரு ஆளுக்கு இந்த ரெகுலேஷனில் இந்த ஹோமியோஸ்டாசிஸ் இந்த பேலன்ஸ் எப்போ மிஸ் ஆகுதோ அந்த ஆளோட உடம்பில் ஏதோ ப்ராப்ளம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம். யார் இதை ரெகுலேஷன் பண்ணுறா, நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை பார்த்துக்கணும். நாம் வந்து எதுவும் தனியாக இதுக்கு ரெகுலேஷன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நம்ம சுவாசத்தை ஒழுங்குபடுத்துறது தான் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஒரு ஆள் இவ்வளோ தான் சுவாசிக்கணும், ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை தடவை தான் சுவாசிக்கணும், அது கூடவும் செய்யக்கூடாது குறையவும் செய்ய, கூடுனாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை, அந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் ஆகிறதுக்கு பேர் தான் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்பிரேஷன் இஸ் த ரிஃப்ளக்ஸ் ப்ராசஸ். ரிஃப்ளக்ஷன் என்னது, சுயமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மூக்குக்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை வச்சோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தும்முவோம், இது ஒரு ரிஃப்ளக்ஸ் ப்ராசஸ். நம்ம கண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு குச்சி கண்டு போனோம்னா கண்டு அப்படியே இமையை மூடுவோம், இது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ப்ராசஸ். அதே மாதிரி நம்ம தீக்குள்ளே கையை வச்சோம்னா கையை வெளியே எடுப்போம், இது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ப்ராசஸ். அதே மாதிரி ரெஸ்பிரேஷனும் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஸ் ப்ராசஸ், அது பாட்டுக்கு தன்னாலே நடந்துக்கிட்டே இருக்கும், இன்வாலண்டரி, யாரோட கண்ட்ரோல்லையுமே இருக்கும், அது பாட்டுக்கு தன்னால் இந்த ரெஸ்பிரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் ரெஸ்பிரேஷன் நிறுத்தலாமா, எஸ் 40 seconds மட்டும்தான் நம்மளால் வாலண்டரியலாக ஸ்டாப் பண்ண முடியும், அதான் செகண்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாலண்டரிலி 40 seconds ஒன்லி எ பர்சன் கேன் ஸ்டாப் த ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரெஸ்பிரேஷன் வர ஆரம்பிச்சு நம்ம உடம்புல. ஒரு ஆளும் நார்மலாக ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு தடவை சுவாசிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 12 to 15 times per minute. நல்லா கவனிச்சுடுங்க, ஒரு ஆள் 12 to 15 தடவை சுவாசிக்கிறார். 12 to 15 times respiration per minute.
ஒரு ரெஸ்பிரேஷன் என்ன? இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடுறதுக்கு பேர் தான் ஒரு ரெஸ்பிரேஷன். இதே மாதிரி ஒரு ஆள் ஒரு நிமிஷத்தில் 12லேருந்து 15 தடவை ரெஸ்பிரேஷன் பண்ணுறாரு. இந்த 12லேருந்து 15 தடவை ஒரு ஆளுக்கு கரெக்டாக ரெஸ்பிரேஷனை மெயின்டைன் பண்ணுறது தான் நெகட்டாபிக் ரெகுலேஷன் ஆஃப் த ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் த ரெஃப்ளெக்ஸ் ப்ராசஸ். அண்ட் 12 to 15 டைம்ஸ் ஒரு ஆள் வந்து ரெஸ்பிரேஷன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணுறாங்க. எப்படி இது ரெகுலேஷன் பண்ணுறோம்? ஒன்று, ரெண்டு மெக்கானிசம் இருக்குது. ஒரு மெக்கானிசம் பேர் நர்வஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம், அல்ல நியூரல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது மெக்கானிசம் கெமிக்கல் மெக்கானிசம். ஃபஸ்ட்டு மெக்கானிசம் நரம்பு வழியாக நம்ம உடம்பில் உள்ள ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ரெண்டாவது நம்ம உடம்புல உள்ள கெமிக்கல்ஸ், நம்ம பிளட்டில் உள்ள கெமிக்கல்ஸ்னால் வேறு ஏதோ கெமிக்கல்ஸ் கிடையாது, ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் தான் நான் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவேன். இந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் நம்ம உடம்புல ரெஸ்பிரேஷனை ஒழுங்குபடுத்தும், ஐ மீன் ரெஸ்பிரேஷனை சரிபடும். இந்த ரெண்டு மெக்கானிசம், ஃபஸ்ட் மெக்கானிசத்துக்கு பேர்ன பேர் நர்வஸ் மெக்கானிசம், இந்த மெக்கானிசம் நரம்பு வழியாக நடக்கும். அடுத்து கெமிக்கல் மெக்கானிசம், இந்த மெக்கானிசம் எப்படி நடக்கும்? பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. இப்போ ஒவ்வொன்றா படிப்போம். ஃபஸ்ட்டு மெக்கானிசம் நர்வஸ் மெக்கானிசம். நர்வஸ் மெக்கானிசம் எப்படி நடக்குது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம பாடியில் உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரெயின். பிரெயின் தான் நம்ம உடம்புக்கே பாஸ். பிரெயினில் உள்ள பிரெயின் ஸ்டெம்ப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தண்டு கீழே பிரெயினுக்கு கீழே சொல்லுவோம், அதுவும் கிட்டத்தட்ட பிரெயின் தான். நாம் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரெயின் ஸ்டெம்மில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஒரு பார்ட்ஸுக்கு பேர் மெடுல்லா அப்ளாங்கேட்டா, இன்னொரு பார்ட்ஸுக்கு பேர் பான்ஸ். இந்த ரெண்டும் தான் நம்ம பாடியில் உள்ள ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. எது வழியாக கண்ட்ரோல் பண்ணுது? நர்வஸ் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் இந்த அக்பர் நர்வஸ் மெக்கானிசம் சொல்லுது. யார் கண்ட்ரோல் பண்ணுறா? பிரெயினில் உள்ள மெடுல்லா அப்ளாங்கேட்டா அண்டு பான்ஸ், இந்த ரெண்டும் தான் நர்வஸ் மெக்கானிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம், நடுமூளை, நடுவில் இருக்கக்கூடிய மூளை அப்படின்னு கூட சொல்லுவோம். ரைட். எப்படி இந்த நர்வஸ் மெக்கானிசம் நடக்குது? ரெண்டு வார்த்தையை கவனிக்கணும். சென்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று நர்வஸ். நர்வஸ்னால் உனக்கு நம்மளுக்கு தெரியும் நரம்புங்கிறது. சென்டர்னால் என்னது? குரூப் ஆஃப் நியூரான், நிறைய நரம்புகள் சேர்ந்ததுக்கு பேர் தான் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றே ஒன்று இருந்தால் நர்வஸ்ன்னு சொல்லுவோம், அல்ல நியூரான்ஸ்னு சொல்லுவோம். குரூப்பாக ஒரு 20-30 நரம்பு சேர்ந்து இருந்துன்னா அதுக்கு பேர் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். பிரெயினில் நிறைய இடத்துல அப்படி இருக்குது, குரூப் குரூப்பாக நரம்பு இருக்கும், அதை நம்ம சென்டர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பிரெயினில் உள்ள சென்டர் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்னு சொல்லணும். ரெஸ்பிரேட்டரி சென்டர், இந்த சென்டர் தான் நம்ம உடம்புல ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. இதுக்கும் மெடுல் ஆப்ளாங்கேட்டுன்னு சம்மந்தம் இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து அஃபரண்ட் நர்வஸ். அஃபரண்ட் நர்வஸ்னால் ஒரு செய்தியை பிரெயினை நோக்கி லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது. என் லங்ஸ் இப்படி இருக்குது, என் சுவாசம் இப்படி இருக்குது அப்படின்னு பிரெயினுக்கு செய்தி எடுத்துகிட்டு போகிறது தான் அஃபரண்ட் நர்வஸ். எஃபரண்ட் நர்வஸ் பிரெயின்லேருந்து செய்தியை லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸு கொண்டு வருது. ஏன்னா லங்ஸோட சுருங்கி விரிகிறத கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் தான். அந்த மசில்ஸுக்கு செய்தியை கொண்டு வர்றது தான் எஃப்ரன் நர்வு. இந்த மூணை சுற்றியும் தான் இந்த நர்வஸ் மெக்கானிசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? ரெஸ்பிரேட்டரி சென்டர். ரெண்டாவது அஃப்ரன் நர்வஸ். அஃப்ரன் நர்வஸ்னால் ரெஸ்பிரேட்டரி சென்டர்லேருந்து நரம்பை லங்ஸுக்கு கொண்டு போகிறது. எஃப்ரன் நர்வஸ்னால் நம்ம லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரெயின் ஸ்டெம்மில் உள்ள ரெஸ்பிரேட்டரி சென்டர் யாருக்கு பாருங்கள், ரெண்டு சென்டர். ஒரு சென்டருக்கு பேர் பான்ஸு, இன்னொரு சென்டருக்கு பேர் மெடுல்லா. அதை பான்ஸ் ரெஸ்பிரேட்டரி சென்டர்னு சொல்லுவோம், இல்லை பாண்டைன் சென்டர்னு சொல்லுவோம். இன்னொன்றுக்கு பேர் மெடுல்லாவில் இருக்கக்கூடிய சென்டருக்கு பேர் மெடுல்லரி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பான்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டர் இருக்குது. பிரெயினில் உள்ள
பிரெயின் ஸ்டெம்மில் உள்ள பான்ஸில் ரெண்டு சென்டர் இருக்குது. ஒரு சென்டருக்கு பேர் நியூமோடாக்சிக், இன்னொரு சென்டருக்கு பேர் அப்னேஸ்டிக் சென்டர். நியூமோடாக்சிக், இன்னொன்றுக்கு பேர் அப்னேஸ்டிக் சென்டர். அதே மாதிரி மிடுலாவிலே ரெண்டு சென்டர் இருக்குது. ஒன்று இதுக்கு பேர் டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப்னு சொல்லுது, இன்னொன்றுக்கு பேர் வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப் அப்படின்னு சொல்லுது. குரூப்னா என்ன, அந்த இடத்துல நரம்பு வந்து குரூப்பாக இருக்கிறது. இந்த பார்த்தீங்கன்னா இருக்கும் ரெண்டு, ஒன்று அந்த சைடு இருக்கும், ஒன்று இந்த சைடு இருக்கும். ஆனால் பான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே இருக்கும், கீழே இருக்கும். மேலே இருந்தால் பின்மோடாக்சிக், கீழே இருந்தால் அப்னஸ்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லுது. இதான் அடுத்த ஃப்ளோ சார்ட்டில் சொல்லியிருக்கிறோம். சிஹிய ரெஸ்பிரேட்டரி சென்டரில் சென்டர்னா என்ன, குரூப் ஆஃப் நியூரான். இதான் நம்மளோட ரெஸ்பிரேஷனோட ரிதத்தையும் ஃபோர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. மெடுல்லரி சென்டரில் ரெண்டு சொல்லியிருக்கேன், ஒரு இதுக்கு பேர் டார்சல் ரெஸ்பிரேட்டரி நியூரான், இன்னொன்றுக்கு பேர் வென்ட்ரல் குரூப் ஆஃப் நியூரான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாண்டைன் சென்டரில் ரெண்டு இருக்குது, அப்னஸ்டிக் சென்டர் அண்ட் நியூமோடாக்சிக் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மெடுல்லரி சென்டர், மெடுல்லரி சென்டருங்கிறது மெடுல்லாவில் இருக்கக்கூடிய சென்டர். இந்த மெடுல்லரி சென்டரில் ரெண்டு குரூப் ஆஃப் நியூரான் இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் நியூரான் ஏற்கனவே டயக்ராமில் பார்த்தோம், சிஎர் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிஎர் தான் இருக்கு பாருங்கள், டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்றுக்கு பேர் வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப் ஆஃப் நியூரான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதிலே மெடுல்லாவிலே ரெண்டு சென்டர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சென்டர் என்ன வேலை செய்யுது, இந்த டார்சல் ரெஸ்பிரேட்டரி நியூரான் தான் ஒரு ஆள் இன்ஸ்பிரேஷனுக்கு காரணமாக இருக்குது. இன்ஸ்பிரேஷன் என்ன அர்த்தம், மூச்சை உள்ளே இழுக்கிறோம் பாருங்கள் நான். இதுக்கு காரணமாக இருக்கிறது யாரு, மெடுல்லாவில் உள்ள டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப் ஆஃப் நியூரானில் தான் இருக்குது. இதுதான் ஒரு ஆளுக்கூடு இன்ஸ்பிரேஷனுக்கு காரணமாக இருக்குது, ஒரு ஆள் மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து இன்னொரு சென்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப் ஆஃப் நியூரான். இதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும், இன்ஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் இருக்கும், எக்ஸ்பிரேட்டரி மூச்சை உள்ளேயும் இழுத்தும் மூச்சை வெளியும் உள்ளே வைக்கும். பட் இந்த இந்த சென்டர், இந்த மெடுல்லாவில் உள்ள ரெண்டாவது சென்டர், ஐ மீன் வென்ட்ரல் சென்டர் எப்போவுமே இன்ஆக்டிவாக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆள் சுவாசிக்கும்போது. ஒரு ஆள் இப்போ ஃபோர்ஸாக சுவாசிக்கிறார், வேகமாக சுவாசிக்கிறார், அப்போ மட்டும்தான் அந்த சென்டர் வேலை செய்யும். நார்மலாக இந்த சென்டர் வேலை செய்யாது. நார்மலாக இந்த சென்டர் எப்போவுமே இன்ஆக்டிவாக தான் இருக்கும். நார்மலாக எப்போ வேலை செய்யும், அந்த ஃபஸ்ட்டு சென்டர், இந்த சென்டர் டார்சல் சென்டர் மட்டும்தான் வேலை செய்யும். டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப் ஆஃப் நியூரான் மட்டும்தான் வேலை செய்யும். இது வேலை செய்யாது, வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப் ஆஃப் நியூரான் வேலை செய்யாது. இது எப்போ வேலை செய்யும், எப்போ நாம் ஃபோர்ஸாக வேகமாக மூச்சு சுடுதோம் இல்லை வேகமாக மூச்சை உள்ளே இழுக்கிறோமோ அப்போ மட்டும்தான் இது வேலை செய்யும். இந்த சென்டர் யாரை கண்ட்ரோல் பண்ணுவா, அதான் முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம உடம்புல ரெஸ்பிரேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் சொல்லியிருக்கிறேன். நம்ம உடம்புல இப்படி லங்ஸ் இப்படி சுருங்கி விரிகிறதுக்கு காரணம் ரெண்டு மசில்ஸ் சொல்லியிருக்கேன். ஒரு மசில்ஸ் லங்ஸை சுற்றி இருக்கும் ரிப்ஸுக்கு இடையில், இன்னொரு மசில்ஸ் லங்ஸுக்கு கீழே இருக்கும். அந்த மசிலுக்கு இன்டர்கோஷல், கீழே உள்ள மசில்ஸ்க்கு டயப்ராம். இந்த ரெண்டும் தான் ஒரு ஆளோட லங்ஸை சுருங்கி விற்கிற விரிய வைக்க, ஒரு ஆளோட லங்ஸை சுருங்கி விரிய வச்சா தான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்கும். அதனால் இந்த சென்டர் யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, லங்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ். என்ன மசில், டயப்ராம் அண்ட் இன்டர்கோஸ்டல் மசில். ஸோ மெடுல்லரி சென்டரில் ரெண்டு சென்டர் இருக்குது, டார்சல் அண்ட் வென்ட்ரல். டார்சல் எது காரணமாக இருக்குது, ஒரு ஆள் மூச்சை உள்ளே இழுக்கிறது. வென்ட்ரல் மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கும் வெளியே இருக்குது. எப்போ, ஒரு ஆள் ஃபோர்ஸாக மூச்சு விடும்போது. நார்மலாக இந்த ரெண்டாவது சென்டர் வேலை செய்யாது, எப்போவுமே இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ரைட். அடுத்து பாண்டைன் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம், மேலே இருக்கும். பாண்டைன் சென்டருக்கு கீழே தான் மெடுல்லரி சென்டர் இருக்கும். இந்த பாண்டைன் சென்டரில் ரெண்டு சென்டர் இருக்குது, அப்னேஸ்டிக் சென்டர் அண்ட் நியூமோடாக்சிக் சென்டர். இந்த அப்னேஸ்டிக் சென்டர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் தான்
மிடுல்லாவில் இருக்கக்கூடிய டார்சல் குரூப் ஆஃப் நியூரானில் ஆக்ட் பண்ணும். இந்த சென்டர் பான்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்டர் டார்சல் குரூப் ஆஃப் நியூரானை தான் ஆக்ட் பண்ணும். என்ன செய்யும் டார்சல் குரூப்? என்ன செய்யும்? இன்ஸ்பிரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஆளுக்கு இன்ஸ்பிரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணணுமா? மெடுல்லாவால் முடியாது. மெடுல்லாவுக்கு ஒரு ஆள்கிட்டருந்து இன்ஃபர்மேஷன், யார்கிட்ட? பாண்டைன் சென்டரில் உள்ள அப்னஸ்டிக் சென்டர்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும். ரைட். அடுத்து நிமோடாக்சிக் ஃபங்க்ஷன். இட் ஆல்சோ கண்ட்ரோல் த டார்சல் குரூப் ஆஃப் நியூரான். இதுவும் டார்சல் குரூப் ஆஃப் நியூரானை தான் கண்ட்ரோல் பண்ணும், பட் அப்னஸ்டிக் நியூரான் வழியாக கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்னஸ்டிக் நியூரான் வழியாக கண்ட்ரோல் பண்ணும். செய்யர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் காட்டேன், ஐ கேன் ஷோ யூ த டயக்ராம். செய்யர் இந்த டயக்ராமுக்கு வரும். சி அப்னஸ்டிக் சென்டர், நிமோடாக்ஸ் இது எதுக்கு வரும், இது எதுக்கு வரும், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை கண்ட்ரோல் பண்ணு. நிமோடாக்சிக் சென்டர் அப்னஸ்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுது, அப்னஸ்டிக் டார்சல் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணு, டார்சல் குரூப் லங்ஸை கண்ட்ரோல் பண்ணு. எப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டார்சல் குரூப் தான் ஒரு ஆளுக்கு இன்ஸ்பிரேஷனுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரைட். ஸோ பாண்டைன் சென்டர் ரெண்டு, அப்னஸ்டிக் சென்டர், இன்னொரு சென்டருக்கு பேர் என்ன பேர், நிமோடாக்சிக் சென்டர். அடுத்து அஃபரண்ட் நர்வ்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ரெஸ்பிரேட்டரி சென்டர் ரெண்டு பார்த்தோம், மெடுல்லரி சென்டர், பாண்டைன் சென்டர். மெடுல்லரி சென்டரில் ரெண்டு சென்டர் டார்சல் வென்ட்ரல், பாண்டைன் சென்டரில் ரெண்டு சென்டர் அப்னஸ்டிக் நிமோடாக்சிக். அடுத்து ரெண்டு நர்வ்ஸ், அஃப்ரண்ட் நர்வ்ஸ் அண்ட் எஃப்ரண்ட் நர்வ்ஸ். அஃப்ரண்ட் நர்வ்ஸ் தான் சொல்லியிருக்கேன், பிரெயினுக்கு செய்தியை கொண்டு போகிறது. பிரெயினுக்கு எங்கேருந்து செய்தி போகும்? கீமோ ரிசெப்டார் அண்டு பேரா ரிசெப்டார். இது வழியாக போகும், க்ளோசோபெரிஞ்சியல்ஸ் அண்டு வேக்கஸ் நர்வ்ஸ் வழியாக போகிறது. ஹீமோ ரிசெப்டாரும் பேரா ரிசெப்டாரும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹார்ட்டுக்கு மேலே ஒரு நம்ம உடம்புலோட பெரிய ரத்த குழாய் ஒன்று இருக்கும், அயோட்டா அப்படின்னு சொல்லுவோம். அயோட்டாவில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய அந்த ரிசெப்டாருக்கு பேர் தான் பேரா ரிசெப்டார் அண்டு ஹீமோ ரிசெப்டார். இந்த ரிசெப்டாரில் இருந்து தான் பிரெயினுக்கு செய்தி போகும். என்ன செய்தி போகும்? ரெஸ்பிரேஷன் லேயராது மாறுபட்டுச்சுன்னா உடனே செய்தி பிரெயினுக்கு போயிடும். அடுத்து இன்னொரு இடத்துல இருந்து போகும், ஸ்ட்ரெச் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெச்னு அர்த்தம் விரிவடைகள், லங்ஸ் அப்படியே விரிவடையும் போது இந்த ரிசெப்டார் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ மூணு இடத்துல இருந்து பிரெயினுக்கு செய்தி போகுது, ஐ மீன் மெடுல்லாவுக்கு செய்தி போகுது, ஐ மீன் பாண்டைன் பான்ஸுக்கு செய்தி போகுது. ஹீமோ ரிசெப்டார் அண்டு பேரா ரிசெப்டார். இந்த ஹீமோ ரிசெப்டார் பேரா ரிசெப்டார் எங்கே இருக்குது? அயோட்டாவில் இருக்குது. அயோட்டாங்கிறது நம்ம உடம்புல உள்ள பெரிய ரத்தக்குள்ள ஹார்ட்டுக்கு மே ஹார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய பிளட் இருக்குது. ஸ்ட்ரெச் ரிசெப்டார், ஸ்ட்ரெச் ரிசெப்டார்னா ஸ்ட்ரெச் தான் என்ன, விரிவடைகிறது. லங்ஸ் விரிவடையும் போது அது லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டிமுலேட் ரிசெப்டார் ஸ்டிமுலேட் ஆகும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெச் ரிசெப்டார் அப்படின்னு. இந்த ரிசெப்டார் தான் ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கு செய்தி எடுத்துகிட்டு போகும். ஒன்று ரெஸ்பிரேட்டரி சென்டர் இந்த செய்தி கொடுக்குறதுக்கு ஏற்றாப்புல வேலை செய்யும். அடுத்து எஃப்ரண்ட், பிரெயின்லேருந்து செய்தி எங்கே போகும்? இந்த நர்வுக்கு பேர் என்ன, மோட்டார் நர்வு. மோட்டார் நர்வுனா என்ன அர்த்தம்? எந்த ஒரு நரம்பு வந்து பிரெயின்லேருந்து செய்தி எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு பேர் மோட்டார் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வரும்? அப்படியே பிரெயின்லேருந்து பிரெயின் ஸ்டெம்லேருந்து அப்படியே ஸ்பைனல் கார்டு வந்து மோட்டார் நியூரானாக மாறும். இந்த மோட்டார் நியூரான் ரெண்டு நர்வ்ஸாக டிவைட் ஆகும். ஒரு நர்வ்ஸுக்கு பேர் என்ன பேர், பிரீனிக் நர்வ். இன்னொரு நர்வுக்கு பேர் இன்டர்கோஸ்டல் நர்வ். பிரீனிக் நர்வுனா என்னது, டயஃப்ராமுக்கு சப்ளை பண்ணும். இன்டர்கோஸ்டல் நர்வ்ஸ் எங்கே சொல்லும், இன்டர்கோஸ்டல் மசில்ஸுக்கு சப்ளை பண்ணும். ஏன் அந்த ரெண்டு இடத்துக்கு போகுது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு மசில்ஸ் தான் ஒரு ஆளோட ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணும். நல்லா கவனித்து வச்சுக்கோ, ஒரு சர்க்கிள் மாதிரி போகும் பாருங்க. ரெஸ்பிரேஷனில் ஏதாவது மாறுபட்டுச்சுன்னா ஹீமோ ரிசெப்டார், பேரா ரிசெப்டார், ஸ்ட்ரெச் ரிசெப்டார் அப்படியே பிரெயினுக்கு செய்தியை கொண்டு போகும். உடனே பிரெயின்லேருந்து அப்படியே செய்தி எங்கே வரும், பிரீனிக் நர்வ், இன்டர்கோஸ்டல் நர்வ்ஸ் வழியாக டயஃப்ராமுக்கு இன்டர்கோஸ்டல் மசில்ஸுக்கு வரும். இந்த டயஃப்ராமும் இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் தான் ஒரு ஆளோட ரெஸ்பிரேஷனை ஒழுங்குபடுத்தும். இவ்வளவு தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சென்டர்ஸ் என்ன
நர்வ்ஸ் என்னது அப்படிங்கிறது. சரி, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பிரெயினில் பான்ஸ், அது பெருசாகி காட்டிருக்கு. பான்ஸு, பான்ஸில் ரெண்டு அப்னஸ்டிக் அண்ட் நிமோடாக்சிக், அடுத்து டார்சல் வெண்டல் குரூப், மெடுல்லாவில் அப்படியே அங்கேருந்து செய்தி வருது பாருங்கள். அப்படியே ரெண்டு இடத்துக்கு போகுது பாருங்கள், ஒன்று இன்டர்கோஸ்டலுக்கு போகுது, இன்னொன்று டயஃப்ராமுக்கு போகுது. இந்த ரெண்டும் தான் ஒரு ஆளோட ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரெண்டு திங்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம, பிரெயினில் உள்ள சென்டர் ரெஸ்பிரேட்டரி சென்டர், நரம்பு பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகுது, அதுக்கு பேர் அஃபரண்ட் நர்வ்ஸ். நரம்பு வந்து பிரெயின்லேருந்து வெளியே வந்து அதுக்கு பேர் எஃபரண்ட் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி வேலை செய்யும்? பான்டைன் ரெஸ்பிரேட்டரி சென்டர் ரெகுலேட் த மெடுல்லரி. பான்ஸ் வந்து மெடுல்லரி சென்டரை ரெகுலேட் பண்ணு. எப்படி ஒரு ஆளுக்கு சுவாசிக்குதுங்கிறத சொல்கிறேன். இதுதான் மெக்கானிசம். இதுவரைக்கும் நாம் பார்த்தது என்ன பார்ட்ஸ் இருக்குதுங்கிறது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே சார்ட்டில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். பான்ஸில் இருந்து இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிஹிய பான்டைன் சென்டர், ஐ மீன் பான்டைன் சென்டர், நிமோடாக்சிக் அப்னஸ்டிக் சென்டர், இதில் இருந்து மெடுல்லாவுக்கு செய்தி வரும். சி, பான்டைன் சென்டர் ரெகுலேட் த மெடுல்லரி சென்டர். பான்டைன் சென்டரில் உள்ள அப்னஸ்டிக் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகும். அப்னஸ்டிக் சென்டர் ஸ்டிமுலேட் த ஆக்டிவிட்டி ஆஃப் டார்சல் குரூப் ஆஃப் நியூரான் இன் த மெடுல்லரி சென்டர். இந்த அப்னஸ்டிக் சென்டர் என்ன செய்யுது? டார்சல் குரூப் நியூரான் எதில் இருக்குது? மெடுல்லரி சென்டரில் உள்ள டார்சல் குரூப் ஆஃப் நியூரானை போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. உடனே என்ன ஆகுது? நர்வு ஸ்டிமுலேட் ஆகுது. நர்வு ஸ்டிமுலேட் ஆனவுடனே அப்படியே பிரீனிக் நர்வுக்கும் இன்டர்கோஸ்டல் நர்வுக்கும் செய்தி போகுது. இந்த பிரீனிக் நர்வு இன்டர்கோஸ்டல் நர்வ்ஸுக்கும் இன்டர்கோஸ்டல் மசில்ஸுக்கும் டயஃப்ராமுக்கும் செய்தி அனுப்புது. உடனே என்னது, ரெண்டும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா சுருங்கிறது, உடனே லங்ஸ் அப்படியே விரிவடையும், உடனே ஏறு உள்ளணிக்கு போகும். இதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பான்டைன் சென்டர் உள்ள அப்னஸ்டிக் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகுது. அப்னஸ்டிக் சென்டர் உடனே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா டார்சல் குரூப் ஆஃப் நியூரானை ஸ்டிமுலேட் பண்ணுது. டார்சல் குரூப் ஆஃப் நியூரான்லேருந்து எஃப்ரண்ட் நர்வ்ஸ் வழியாக அப்படியே பிரீனிக் நர்வ்ஸ், இன்டர்கோஸ்டல் நர்வ்ஸ் வழியாக இன்டர்கோஸ்டல் மசில்ஸுக்கும் டயஃப்ராமுக்கும் போகுது. டயஃப்ராம் உடனே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? டயஃப்ராம் இன்டர்கோஸ்டல் மசிலும் இன்ஸ்பிரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் மெக்கானிசம். நிமோடாக்சிக் சென்டர் இன்கிபிட் த அப்னஸ்டிக் சென்டர். சிஹியர், இந்த நிமோடாக்சிக் சென்டர் அப்னஸ்டிக் சென்டரை இன்கிபிட் பண்ணும். இது அதை இன்கிபிட் பண்ணும். சிஹியர் பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், அதை கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், டாட்டட் லைன் போட்டுச்சுதுன்னா இன்கிபிட். நிமோடாக்சிக் சென்டர் அப்னஸ்டிக் சென்டரை இன்கிபிட் பண்ணும். அடுத்து டூரிங் இன்ஸ்பிரேஷன், நார்மலாக இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப் ஆஃப் நியூரான் இன்கிபிட் த எக்ஸ்பிரேட்டரி நியூரான் ஆஃப் தி வென்ட்ரல் குரூப். சிஹியர் இதாக இருக்குது பாருங்கள், டார்சல் வென்ட்ரலை இன்கிபிட் பண்ணுது, வென்ட்ரல் டார்சலை இன்கிபிட் பண்ணுது. இந்த பாருங்கள், ரெட் கலர் லைன் போட்டால் இன்கிபிட் அர்த்தம். இங்கே பாருங்கள், அப்னஸ்டிக் சென்டர் டார்சலை ஸ்டிமுலேட் பண்ணுது பாருங்கள். சி பிகாஸ் ப்ளூ கலர், சாரி க்ரீன் கலரில் கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், க்ரீன் கலரில் கோடு போட்டால் ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு அர்த்தம். ரெட் கலரில் போட்டு போட்டால் இன்கிபிட். இது தெரியும், நிமோடாக்சிக் சென்டர் அப்னஸ்டிக் சென்டரை இன்கிபிட் பண்ணுது. அப்னஸ்டிக் சென்டரை டார்சல் குரூப் ஆஃப் நியூரானை ஸ்டிமுலேட் பண்ணுது. டார்சல் குரூப் ஆஃப் நியூரான் வென்ட்ரல் குரூப் ஆஃப் நியூரானை இன்கிபிட் பண்ணுது. வென்ட்ரல் குரூப் ஆஃப் நியூரான் டார்சல் குரூப் ஆஃப் நியூரானை இன்கிபிட் பண்ணுது. அடுத்து லங்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஹியூமோரஸ் பேக்கஸ் நர்வ்ஸ் வந்து என்ன செய்யுது? அப்னஸ்டிக் சென்டரை இன்கிபிட் பண்ணுது. இதுதான் இதனுடைய மெக்கானிசம். சிஹியா, இதனுடைய மெக்கானிசம் டூரிங் எக்ஸ்பிரேட்டரி நியூரான் இன்கிபிட் த டார்சல் குரூப் ஆஃப் நியூரான். தஸ் அதனால் மெடுல்லரி ரெஸ்பிரேட்டரி சென்டர் கண்ட்ரோல் ஈச் அதர். மெடுல்லரி ரெஸ்பிரேட்டரி மெடுல்லாவில் உள்ள கண்ட்ரோல் பண்ணுது, ஒன்று இன்னொன்று கண்ட்ரோல் பண்ணுது. வென்ட்ரல் டார்சல் கண்ட்ரோல் பண்ணுது, டார்சல். இது இம்பார்ட்டன்ட் டயக்ராம். இதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷனோட ஒரு முக்கியமான டயக்ராம். அடுத்து நர்வஸ் மெக்கானிசம் பார்த்தோம். நர்வஸ் மெக்கானிசம்னா என்ன? பிரெயினில் சென்டர், அந்த சென்டருக்கு பேர் என்ன பேர்? ரெஸ்பிரேட்டரி சென்டர்னு பார்த்தோம். அஃப்ரண்ட் நர்வ்ஸ் பார்த்தோம், எஃப்ரண்ட் நர்வ்ஸ் பார்த்தோம். நரம்பு வழியாக அப்படியே சுற்றி சுற்றி வந்து ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து கெமிக்கல் மெக்கானிசம் பார்ப்போம்.
கெமிக்கல் மெக்கானிசம்னா என்ன? இந்த கெமிக்கல் மெக்கானிசம் எது வழியாக வேலை செய்யுது? ஹீமோரிசெப்டார் வழியாக வேலை செய்யுது. ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஹீமோரிசெப்டார்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், அயோட்டாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஹீமோ அயோட்டாவுக்குள்ளே என்ன போகும்? பிளட்டு போகும். பிளட்டில் ரெண்டு முக்கியமான கேஸஸ் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் சொல்லியிருக்கேன், ஒரு கேஸ் ஆக்சிஜன், இன்னொரு கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு. இந்த பிளட்டில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு போகும்போது ஏதாவது இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட லெவலில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா உடனே இந்த ஹீமோரிசெப்டார்ஸ் வந்து சென்ஸ் பண்ணும். ஏன்னா அதனுடைய நர்வு எண்டிங் அயோட்டாவில் தான் இருக்குது. உடனே என்ன செய்யும்? சென்ஸ் பண்ணி அப்படியே பிரெயினுக்கு செய்தி எப்போ, நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்போ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட அளவு பிளட்டில் மாறுபடுது, நார்மலாக இருந்தால் செய்தி போகாது, எப்போ அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட லெவல் சேஞ்ச் ஆகுதோ ஹீமோரிசெப்டார் வழியாக செய்தி அப்படியே பிரெயினுக்கு போகும். இந்த மெக்கானிசத்துக்கு பேர் தான் கெமிக்கல் மெக்கானிசம். ஏன் அதை கெமிக்கல் மெக்கானிசம் தெரிஞ்சோம்? ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு, பிளட்டில் உள்ள ஆக்சிஜனே கார்பன் டை ஆக்சைடுங்கிற கெமிக்கல்ஸை சென்ஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் கெமிக்கல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு வகையான ரிசெப்ட் ஹீமோரிசெப்டார்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு ஹீமோரிசெப்டார் சென்ட்ரல் ஹீமோரிசெப்டார், இன்னொன்று பெரிபரல் ஹீமோ. சென்ட்ரல்லாம் பிரெயினில் இருக்குது, பெரிபரல் ஹீமோரிசெப்டார்னால் அயோட்டாவில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஒன் பே ஒன்னா ஒரே லைனில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ரொம்ப டீப்பாக நம்ம சென்ட்ரல் ஹீமோரிசெப்டார், இந்த ரிசெப்டார் எங்கே இருக்குது? பிரெயினில் இருக்குது. இந்த ரிசெப்டார் எப்போ வேலை செய்யும்? நல்லா கவனிச்சு வச்சுக்கேன். எப்போ ஹைட்ரஜன் அயான் வந்து பிரெயினுக்கு அதிகமாக பிளட்டில் போகுதோ உடனே இந்த ரிசெப்டார் வேலை செய்ய ஆரம்பிச்சு. எப்போ ஹைட்ரஜன் அயான் அதிகமாகும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போ கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிச்சோ உடனே கார்பன் டை ஆக்சைடு இதோடு அதிகமாக கன்வெர்ட் ஆகும், வாட்டரோட சேரும், வாட்டரோட சேர்ந்து என்ன அதுவும் கார்போனிக் ஆசிடாக மாறி இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில், இந்த கார்போனிக் ஆசிட் உடஞ்சி ஹச் ப்ளஸ் ஹச் சிஓ த்ரீ மைனஸ் ஆமாம் ஹைட்ரஜன் அயானாகவும் பைகார்பனேட் அயானாகவும் மாறும். இப்போ என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிச்சுன்னா அந்த ஹைட்ரஜன் அயான் அதிகமாகும். உடனே என்னாகும்? இந்த ஹீமோரிசெப்டார் ஹைட்ரஜன் அயான் அதிகமான உடனே இந்த ஹீமோரிசெப்டார் வேலை செய்ய ஆரம்பிச்சிது. ஐயா ஹைட்ரஜன் லெவல் அதிகமாகிடுச்சுது, ஓகே கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிடுச்சுது, உடனே ஏதாவது பண்ணு அப்படின்னு பிரெயினுக்கு செய்தி அனுப்பும். உடனே பிரெயின் என்ன செய்யும்? லங்ஸில் உள்ள இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் டயஃப்ராமுக்கு செய்தி அனுப்பும். என்ன செய்தி அனுப்பும்? இன்ஸ்பிரேஷன் பண்ணு, சுவாசி, உடம்புல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சுது, ஆக்சிஜனை உள்ளே இழு அப்படின்னு சொல்லும் ஃபார் இன்ஸ்பிரேஷன். இந்த மெக்கானிசத்துக்கு வர்றது சென்ட்ரல் ஹீமோரிசெப்டார்னு சொல்லியிருக்கு. வேறு ஒன்றுமே இல்லை. இது ரெஸ்பிரேஷனை தூண்டுது. எப்படி ரெஸ்பிரேஷனை தூண்டுது? எப்போ பிளட்டில் கேஸஸோட ஐ மீன் கெமிக்கலோட அளவு அதிகமாகச்சோ அதை சென்ஸ் பண்ணி உடனே இன்ஸ்பிரேஷனை கூட்டுறது. அடுத்து பெரிபரல் ரிசெப்டார் ஹீமோரிசெப்டார், இதுவும் அதே தான். அது கார்பன் டை ஆக்சைடு லெவலில் சென்ஸ் பண்ணும். இது என்ன என்ன லெவலில் சென்ஸ் பண்ணும்? ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷனை சென்ஸ் பண்ணும். எங்கே இருக்குது? அயோட்டாவில் இருக்குது ரிசெப்டார். எப்போ உடம்பில் ஆக்சிஜனோட லெவல் கம்மியாயிடுச்சோ, நல்லா கவனிக்கு, திஸ் ஹீமோரிசெப்டார் தான் செகண்ட் லைனை பாரு, திஸ் ஹீமோரிசெப்டார் சென்ஸ் லோ ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன். எப்போ ஆக்சிஜனோட லெவல் கம்மியாயிடுச்சோ உடனே அப்படியே இந்த அயோட்டாவிலையும் இருக்கக்கூடிய ஹீமோரிசெப்டார் வழியாக செய்தி பிரெயினுக்கு போகும். என்ன செய்தி போகும்? ஐயா ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு, உடனே மூச்சை உள்ளே இல்லை சுவாசி, அப்புறம் தான் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். உடனே நம்ம உடனே பிரெயின் யாருக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்கும்? லங்ஸை சுற்றி உள்ள ரெண்டு மசில்ஸ், என்ன மசில்? இன்டர்கோஸ்டல் மசில், டயஃப்ராம். உடனே என்னாகும்? ரெண்டு கான்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டு கான்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பித்த உடனே நாம் மூச்சை உள்ளே இழுப்போம், ஐ மீன் இன்ஸ்பிரேஷன் நடக்கும். இதுதான் எழுது அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் என்னது? கெமிக்கல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னது? சென்ட்ரல் ஹீமோரிசெப்டார் எதை சென்ஸ் பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிடுச்சுன்னா, கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிடுச்சுன்னா அவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கலாக என்ன லெவல் அதிகமாகிடும்? ஹைட்ரஜன் லேயான் அதிகமாகிடும்.
இதை யார் சென்ஸ் பண்ணுவா? பிரெயினில் உள்ள ஹீமோரிசெப்டா. அடுத்து எப்போ ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகுதோ, நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, அது கார்பன் டை ஆக்சைடு அதிகம், இது ஆக்சிஜன் கம்மி. எப்போ ஆக்சிஜன் லெவல் கம்மியாகச்சோ அயோட்டாவில் உள்ள ஹீமோரிசெப்டார் சென்ஸ் பண்ணி பிரெயினுக்கு செய்யுது. ரெண்டுமே எனர்ஜி இன்ஸ்பிரேஷன், மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணும். சீக்கிரம் இருந்தா இருக்கு பாருங்க, இந்த டயக்ராமில் செய்யும் பாருங்க, சென்ட்ரல் ஹீமோரிசெப்டார் கார்பன் டை ஆக்சைடை சென்ஸ் பண்ணுது, பெரிபரல் ஹீமோரிசெப்டார் பிஏ, பிஏனா பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு குறையுது, சாரி கூடுது, இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ஆக்சிஜன் குறையுது. ரெண்டுமே என்ன செய்யுது? பிரெயினில் உள்ள ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கு செய்தி அனுப்புது. பிரெயினில் உள்ள ரெஸ்பிரேட்டரி சென்டர் யாருக்குன்னு சொல்லியிருக்கேன், மசில்ஸ் ஆஃப் ப்ரீத்திங், மசில்ஸ்னால் வேறு ஒன்று இன்டர்கோஸ்டல் மசில், அண்ட் டயப்ராமுக்கு செய்தி அனுப்பு. ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷனை ஒழுங்குபடும். இவ்வளவு தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ ஒரு சின்ன கிளான்ஸ் விடும். ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்ன? நம்ம சுவாசத்தை ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு சொல்லிடு. ஒரு ஆள் ஒரு நிமிஷத்தில் எத்தனை தடவை சுவாசிப்பார்? 12-15 ரெஸ்பிரேஷன் பெர் மினிட்ஸ். ஓகே, இந்த ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன மெக்கானிசம்? நர்வஸ் மெக்கானிசம் அண்ட் கெமிக்கல் மெக்கானிசம். நர்வஸ் மெக்கானிசம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? பிரெயினில் உள்ள பிரெயின் ஸ்டெமில் ரெண்டு இருக்குது, மெடுல்லா பிளாங்கேட்டா பான்ஸ், இந்த ரெண்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? இந்த பிரெயினில் பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்ரண்ட் நர்வ்ஸ் அண்ட் அப்ரண்ட் நர்வ். ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ், ரெஸ்பிரேட்டரி சென்டரில் பான்ஸில் ரெண்டு சென்டர் இருக்குது, மெடுல்லாவில் ரெண்டு சென்டர் இருக்குது. பான்ஸில் உள்ள சென்டருக்கு பேர் என்ன பேர்? நிமோடாக்சிக் அண்ட் அப்னஸ்டிக். மெடுல்லாவில் ரெண்டு சென்டர் இருக்குது, என்னது? டார்சல் அண்ட் வென்ட்ரல் குரூப். இந்த ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணும். இந்த டார்சல் தான் ஒரு ஆளுக்கு இன்ஸ்பிரேஷன் காரணமாக இருக்குது. வென்ட்ரல் வேலை செய்யாது. எப்போ ஃபோர்ஸாக நாம் சுவாசிக்கமோ அப்போ தான் வேலை செய்யும். அப்னஸ்டிக் ரிசெப்டார் எது வழியாக வேலை செய்யும்? யாரை ஸ்டிமுலேட் பண்ணும்? டார்சல் சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணும். நிமோடாக்சிக் அப்னஸ்டிக்கை இன்கிபிட் பண்ணும். அப்னஸ்டிக் நிமோடாக்சிக்கை இன்கிபிட் பண்ணும், ரெண்டு வேலைக்கும். அடுத்து அப்ரண்ட் நர்வ்ஸ், நம்ம ஹீமோரிசெப்டார்ஸும் ஸ்ட்ரெச் ரிசெப்டார்லேருந்து பிரெயினுக்கு செய்தியை கொண்டு போகிறது தான் அப்ரண்ட் நர்வ்ஸ். அப்புறம் எஃப்ரண்ட் நர்வ்ஸ்னு என்ன? பிரெயின்லேருந்து செய்தியை கொண்டு வர்றது. எங்கே கொண்டு வரணும்? லங்ஸை சுற்றி ரெண்டு மசில்ஸ் இருக்குது, ஒரு மசில்ஸுக்கு பேர் என்ன? இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், இன்னொன்று டயப்ராம். இந்த ரெண்டுக்கும் நறு செய்தியை கொண்டு வர்றது. இந்த மேதான் இந்த டயக்ராமில் சொல்லியிருக்கோம். எப்படி சுவாசிப்போம்? பாண்டைன் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகுது, பாண்டைன் சென்டர் டார்சல் சென்டர் ஸ்டிமுலேட் ஆகுது. உடனே நர்வ்ஸ் வழியாக பிரினிக் நர்வ், இன்டர்கோஸ்டல் நர்வ்ஸ் வழியாக செய்தி போகுது. எங்கே போகுது? இன்டர்கோஸ்டல்ஸ்க்கும் டயப்ராம் மசில்ஸுக்கும் செய்தி போகுது. உடனே நாம் மூச்சை உள்ளே எழுக்கிறோம், இன்ஸ்பிரேஷன் நடத்துகிறோம். ஓகே, அண்ட் இதுதான் மொத்த கான்செப்டோட பேசிக் டயக்ராம். இதுதான் அடுத்து கெமிக்கல் மெக்கானிசம். கெமிக்கல் மெக்கானிசம் என்ன செய்யுது? பிளட்டில் உள்ள கெமிக்கல், ஐ மீன் ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடு சென்ஸ் பண்ணி. ரெண்டு மெக்கானிசம், இதில் ரெண்டு ரிசெப்டார் இருக்குது. ஒரு ரிசெப்டாருக்கு பேர் சென்ட்ரல் ஹீமோ ரிசெப்டார், இன்னொரு ரிசெப்டாருக்கு பேர் பெரிபரல் ஹீமோ ரிசெப்டார். சென்ட்ரல் ஹீமோ ரிசெப்டார் எங்கே இருக்குது? பிரெயினில் இருக்குது. இது எப்போ ஸ்டிமுலேட் ஆகும்? எப்போ உடம்பில் பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடோட லெவல் அதிகமாகிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக ஆட்டோமேட்டிக் ஹைட்ரஜன் அயான் லெவலும் அதிகமாகிடும். உடனே இது வேலை செய்யும், உடனே பிரெயினுக்கு செய்தி போகும். பிரெயின் உடனே என்ன செய்யும்? இன்ஸ்பிரேஷன் பண்ணும். அடுத்து பெரிபரல் ஹீமோ ரிசெப்டார், இது எங்கே இருக்குது? அயோட்டாவில் இருக்குது. இது என்ன செய்யும்? எப்போ உடம்பில் பிளட்டில் ஆக்சிஜனோட லெவல் குறைஞ்சிருச்சோ உடனே செய்தியை பிரெயினுக்கு அனுப்பும். உடனே பிரெயின் என்ன செய்யும்? லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ரெண்டு மசில், இன்டர்கோஸ்டல் மசில், டயக்ராமுக்கும் செய்தி அனுப்பு, இன்ஸ்பிரேஷன் நடக்கும். உடம்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாசிக்கும். இதுதான் அதனுடைய அவுட்லைன். இவ்வளவு தான் ரெஸ்பிரேஷன், ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். வெரி சிம்பிள். பிரெயினில் உள்ள சென்டர், ரெண்டு நர்வ்ஸ், அவ்வளோ. கெமிக்கல் மெக்கானிசம்,
பெரிபரல் ஹீமோ ரிசெப்டார், சென்ட்ரல் ஹீமோ ரிசெப்டார், அவ்வளோ அஞ்சு அஞ்சு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ரெஸ்பிரேட்டரி சென்டர், அஃபரன் நருஸ், எஃபரன் நருஸ், இது வந்து நர்வஸ் மெக்கானிசம். கெமிக்கல் மெக்கானிசத்தில் ரெண்டே ரெண்டு, சென்ட்ரல் ஹீமோ ரிசெப்டார், பெரிபரல் ஹீமோ ரிசெப்டார், அவ்வளோ. இட்ஸ் அ வெரி சிம்பிள் டாபிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் டு மீ எனி டைம். ஓகே எப்போ வேணாலும் நினச்சி எனக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் சென்ட் யுவர் டவுட் த்ரோ கூகுள் கிளாஸ். ஓகே அண்ட் மோஸ்ட் வெயிட்டட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறோம் லங்ஸ் வால்யூம் அண்ட் லங்ஸ் கெப்பாசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன டாபிக், ஒரு சின்னதாக சொல்லியிருக்கோம். லங்ஸுக்குள்ளே எவ்வளவு ஏர் நம்மளால் அடைக்க முடியுமோ அதுக்கு பேர் தான் லங்ஸ் வால்யூம். இதை தான் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நம்ம லங்ஸுங்கிறது ஒரு பலூன் மாதிரி தான், அதுக்குள்ளே எவ்வளவு காற்று அடைக்க முடியும் அப்படிங்கிறத லங்ஸ் வால்யூம். இதை தான் அடுத்த டாபிக், அது அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. Thank you, students.